புதுச்சேரியில் ஆட்டோ எஃப்சி கட்டணம் 700 ரூபாயிலிருந்து 4600 ரூபாயாக உயர்த்தி போக்குவரத்துத்துறை அறிவித்துள்ளது. 4 மடங்கு கட்டண உயர்வை திரும்ப பெற வலியுறுத்தி AITUC ஆட்டோ தொழிற்சங்கத்தினர் RTO தலைமை அலுவலகத்தை முற்றுகையிட்டனர். அருகில் உள்ள 100 அடி சாலை மேம்பாலத்தில் குறுக்கே ஆட்டோவை நிறுத்தியதால் போக்குவரத்து கடுமையாக பாதிக்கப்பட்டது. ஆட்டோவை அப்புறப்படுத்த முயன்ற போலீசார் மற்றும் பொதுமக்களிடம் ஆட்டோ டிரைவர்கள் வாக்குவாதத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. தெற்கு பகுதி போலீஸ் SP ரவிக்குமார் போக்குவரத்துத்துறை ஆணையரை சந்தித்து பேச ஏற்பாடு செய்வதாக உறுதி அளித்ததை அடுத்து போராட்டம் கைவிடப்பட்டது. எஃப்சி கட்டணத்தை 7 மடங்கு உயர்த்தி 4600 ரூபாய் இப்போது கட்டுவதற்கு ஆணை பிறப்பித்து ஒட்டப்பட்டிருக்கிறது. இது வன்மையாக கண்டிக்கத்தக்க விஷயமாகும். ஒரு ஆட்டோவிற்கு ஒரு ஆண்டிற்கு எஃப்சி எடுக்க வேண்டும் என்றால் பெயிண்ட் அடித்து டிங்கர் வேலை செய்து மெக்கானிக் வேலை செய்வதற்கு 30,000 செலவாகும். அது இல்லாமல் எஃப்சி கட்டணம் இன்றைக்கு 4,600, இன்சூரன்ஸ் கட்டணம் 8,000, சாலை வரி 1,500, கிட்டத்தட்ட 45,000 ஒரு ஆண்டிற்கு ஒரு ஆட்டோ செலவு செய்தால் இவர்கள் மீதி பணத்தை வைத்து எப்படி குடும்பம் நடத்த முடியும்? எனவேதான் உயர்த்திய இந்த எஃப்சி கட்டணத்தை உடனடியாக திரும்ப பெற வலியுறுத்தி இன்றைய தினம் புதுச்சேரி மாநிலத்தில் உள்ள AITUC ஆட்டோ தொழிலாளர்கள் இந்த RTO அலுவலகத்தை முற்றுகையிட்டு மிக பிரம்மாண்டமான மறியல் போராட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது.